Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கொஞ்சம் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கீங்க. நான் ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கு. என்னாச்சுன்னா என்ன, இது வரைக்கும் இப்படி நான் ஒரு கேரக்டர் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த படத்துக்கே ப்ளஸ்ஸு. பட்டு இப்போ நம்ம ஊர்லேயே வந்து என்னை நேசிக்கிறவங்க, இது எதுக்கு உனக்கு தேவையா, உனக்கு பணம் கிடைச்சா எது வேணாலும் செய்வியா, இப்போ பணம் கிடைக்குதுன்னு இருக்கா அப்படின்னு. 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் ஒரு படம் பண்ணோம். ஒரு இன்டர்வியூ யாராவது எனக்கு ஒரு இன்டர்வியூ கூட என்ன எடுக்க வரல. டைரக்டர் ஆகி ஆக்ட்ரஸ் ஆகி அந்த ஹீரோ கூட எல்லாம் இப்போ நிறைய பேர் இருக்கா, அவர் கூட போய் போட்டாவே எடுக்க முடியாது. நம்ம அப்பயே 98-99 2003 வச்சு அவங்கள கூப்பிட்டு போய் ஃபிலிம் ஃபேர் வாங்கிடுது. அவங்களுக்காக வேலை பார்த்து அவங்களுக்கு டெல்லிக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம். போங்க போய் போய் டெல்லியில் போய் அவார்டு வாங்கிடுவாங்க அப்படின்ற அப்படிங்களா. அவ்வளோ தூரம் உழைச்சிருக்கு. எப்படி இருக்கு ரிசப்ஷன் மகாராஜாக்கு அப்புறம்? உங்களை நல்ல சிங்கம் புலின்னு கூப்பிடணுமா இல்ல நல்ல சிவம்னு கூப்பிடணுமா, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. சரி சரி, நீங்க சிங்கம் புலினா கூப்பிடுங்க. சரி ஓகே சொல்லுங்க. கொஞ்சம் இந்த இப்ப நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கீங்களான்னு, ஆனா கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. என்னாச்சுன்னா என்ன, இது வரைக்கும் இப்படி நான் ஒரு கேரக்டர் பண்ணது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த படத்துக்கே ப்ளஸ். பட்டு நிறைய பேர் அந்த கேரக்டர் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அவர் பண்ணியிருப்பார் அவர் பண்ணியிருப்பார். இது மாதிரி நான் அந்த கேரக்டர் பண்ணாதனால என்னை யாருமே அங்கே ஜட்ஜ் பண்ணல. ஓ ஐயோ இவராக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. நித்திலனோட அவர் ரெண்டாவது படம், நித்திலன் சுவாமினாரோட ரொம்ப ரெண்டாவது படம். ஸோ எனக்கே புதுசாக இருக்குது. நானே படம் பார்க்கும்போது குத்ரா குத்ரா அப்படின்னு கத்துறாங்க, சரி இது சக்ஸஸாக எடுத்துக்கிறான் அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்தப்போ நான் நினச்சேன், ஐயோ நான் இன்டர்வியூ பண்ண மாட்டேன், இந்த இன்டர்வியூ நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், அவர் கூட நான் கான்வர்சேஷனில் போகவே மாட்டேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்தது. விச் மீன்ஸ் நீங்கள் அந்த பாட்டை அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த ரோலாகவே நாங்கள் வந்து உங்களை பார்க்குற மாதிரி நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி தான். வெற்றி தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்பெனிலேருந்து பேசி அவர் டைரக்டர் என்கிட்ட பேசினார், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. நான் ஒரு 2 டேஸில் சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியே ஒரு 1 வீக் நானும் டைரக்டருமே பேசலை. அவர் ஃபோன் பண்ணுவார், நான் எடுக்கலை. நான் அப்போ புனேயில் இருந்தேன், எடுக்கலை. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கண்ணே பண்ணுங்கண்ணே அப்படின்னாரு. இல்லை கொஞ்சம் என்னட்டு இல்லைண்ணே, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதையும் தாண்டி நித்திலன் வந்து குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்துருக்காரு, அதுக்கு 2வது படம். 7 வருஷங்க அப்புறம் அவர் படம் எடுக்கிறார். ஸோ அந்த 7 வருஷம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி விஜய் சேதுபதியோட 50வது படத்தை பிடிச்சிட்டார். யார் கொடுப்பா சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு. ஹிந்தி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு அவர். ஒரு 50வது படம் ஒரு படம் பண்ணவருக்கு கொடுக்குறாரு. அப்போ என் கேரக்டருக்கு அவர் 5 பேர்த்திட்ட கேட்டிருக்காரு, 6 பேர்த்திட்ட கேட்டிருக்காரு. ஆனால் அவரே சொன்னார், நான் மனசு இல்லாமல் போய் கேட்டேனே, எனக்கு ப்ரெஷரில் போய் கேட்டேன், ஆனால் அவங்கெல்லாம் ஒருத்தர் இல்லைன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு என் காதலையே அந்த அவங்கெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க சூழ்நிலை பிகாஸ் ஆஃப் பேமெண்ட்டு பிகாஸ் ஆஃப் டேட்டு என்ன பிரச்சனையும் பண்ணலை நிதி, அதை எதுக்கு நம்ம சொல்லி இல்லைன்னே நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னே அப்படிங்கிறான். ஸோ நம்ம நித்திலனுக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள், ஒரு ஃபைனான்சியல் அதை பணம் கொடுக்க போகிறோமா, இல்லை அவருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள். ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம காலையில் அவன் சொன்ன டேட்டுக்கு நம்ம போகிறோம். இப்போ 15ஆம் தேதி வாங்கினேன், 17 வாங்கினேன், 8ஆம் தேதி வாங்கினேன், அண்ணன் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்கும்ண்ணே, ஈவினிங் 4:00 டுமாரோ ஃபுல் நைட்டு 5:30 தானே பேக்கப் ஆகும், கொஞ்சம் வாங்கினேன் எனர்ஜியாக வாங்கினேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஃபுல் நைட் ஷூட்டே இருந்துச்சு. ஸோ நித்திலனுக்காக பண்ணணும்னு பண்ணேன். ஆனால் பட்டு இப்போ நம்ம ஊர்லேயே வந்து என்னை நேசிக்கிறவங்க, இது எதுக்கு உனக்கு தேவையா, உனக்கு பணம் கிடைச்சா எது வேணாலும் செய்வியா, இப்போ பணம் கிடைக்குதுங்கிறக்கா போய் சமைக்கிறியா. ஆனால் நான் சமைப்பேன், சட்டியை கழுவி கூட வைப்பேன் உங்களுக்கு என்ன. ஆனால் நான் சமைச்சா தான் பார்ப்பாங்க, நான் செஞ்சால் தான் பார்ப்பாங்க. அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், பேச்சிய கமரும் டைரக்டரு, அவர் சொன்னார், ஜெயராமன் ஒருத்தர், நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர், ஏன் மாப்பிள்ள நீ பண்ணுற, ஏன் இப்படி கவலைப்படுற,
டிஎஸ் பாலியா பண்ணாததா? ஏன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க, நாகேஷ் அபூர்வல் சகோதரர் இல்லை, ஒரு கமலை கொண்டுட்டு அந்த ஸ்ரீவித்யாவை கட்டி போட்டு வாய்க்குள்ளே விஷத்தை ஊற்றுவார். திருவிளையாடல் நாகேஷ் செய்கிற வேலையாது, நீர்க்குமிழி நாகேஷனோட வேலையாது. ஸோ இதெல்லாம் கேட்கும்பொழுது நம்ம நடிகனா ஒரு வெர்சட்டைலாக எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்வீன்ஸ் மனசுக்குள்ளே இருக்குது. என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால தான் ஓயா அந்தாள் இப்படி பண்ணிட்டான், இப்படியா அந்தாலை பற்றி பேசாதா அப்படிங்கிறாங்க. அதே ஒரு சக்ஸஸ் தான். கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். இது ஒரு 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 நானா பட்டேக்கார் ஹிந்தியில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ட்ராமாவில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செருப்பட தெரிஞ்சாங்க, அதை தூக்கி இட்ஸ் மை க்ரௌன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஆடியிருக்கார். ஸோ இந்த பக்கம் அனுராக் கஷ்யப், அவர் ஹிந்தியில் எவ்வளோ பெரிய டைரக்டர். அப்போ ஹிந்தியில் எவ்வளோ கேமரா பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் நல்ல பெரிய கேமராமேனாக இருக்க நட்டி, ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் ஷேடோடு இருக்குது, நடிக்கிறாங்க. அவரும் நடிக்கிறார், திருட போன வீட்டில் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு திருடிட்டு வர்ற ஒரு கேரக்டராக நடிக்கிறாங்க. இவர் நட்டி நடிக்கிறார், கமிஷன் வாங்கிட்டு இருக்காரு. பிள்ளை புள்ளி இது பார்ட் ஆஃப் ஃபிலிம், இது இதை பற்றி நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு அவங்களே அக்செப்ட் பண்ணப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நான் ஒரு ஹாப்பியாக தான் பண்ணேன், நோ ஐம் ஹாப்பி. ஆனால் ஒன்று ரிவ்யூஸ் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் டோட்டலாக அந்த படம் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு 1915 ஸ்க்ரீன் வேர்ல்டு வைடாக இருக்குது. அங்கே ஒரு எங்கள் சொந்தக்கார பையன் அங்கே கனடாவில் படம் பார்த்துட்டு இங்கே மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் பண்ணிட்டான்டா, என்னடா நைட் தூங்கலை என்ன, அப்போ அவங்க ஆள் மிரட்டி விட்டாருப்பான்னு ஃபோன் பண்ணுறா அப்படின்னா, ஓகே தேங்க்ஸ். ஸோ லவ்லி இல்லை, இந்த ரிசப்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆமாம் ஆமாம். ஏன்னா படத்தில் பார்க்க கைதுட்டுறாங்க, அட்றாங்கிறான், கொள்றாங்கிறான், ஏ இவனாடா அப்படிங்கிறாங்க. ஸோ நான் எனக்கு மாயாண்டி குடும்பத்தார் பண்ணியிருக்கேன், சிவகார்த்திகேயனோட மனங்கொத்தி பிறவை பண்ணியிருக்கேன், தேசிங்கராஜா பண்ணியிருக்கேன். இவ்வளோ படங்கள்லாம் இருந்துச்சு, இவ்வளோ ஃபோன் கால்ஸ்லாம் வரலை. பட்டு நான் விஜய் சேதுபதி சாரோட ஃபஸ்ட்டு ஆண்டவன் கட்டில் பண்ணேன், காக்கா முட்டை மணிகண்டன் ஹிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் விஜய் சேதுபதியோட கருப்பன் பண்ணேன், அதுவும் ஒரு பெரிய ஹிட்டு. அப்போ டைரக்டர் சொன்ன நித்திலன் அவர் நல்லா இருக்கணும்னு கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு கேரக்டராகவே நான் பண்ணிட்டேன். அந்த டிஎஸ்பி ஆல்சோ, டிஎஸ்பி மூவியில் கூட இதில் வந்து அவரோட அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அவர் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் என் கேரியரில் என் தம்பி கூட வேணுமான்னு, அதனால தானே சொன்னோம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இதுவும் பண்ணுங்க அப்படின்னு. பட்டு என்னால் ஃப்ரீயாகவே இந்த படத்துக்கு போக முடியல. நித்திலன் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு, ஏன்னா நான் ஆக்ட் பண்ணுவேன், மைக்கில் கத்துவார், ஓடியார் பக்கத்தில் விட்றானே சிங்கப்புலி தெரிகிறாருன்னே பாபுல, ஐயோ என்ன சிங்கப்புலி தெரிகிறாருன்னே பாபுல, அப்படியா என்னைய கூட்டு வந்து தெரிகிறாருன்னு என்னையா அப்படின்னு. அப்புறம் ஒன்று பேசுவேன், அண்ணே சிங்கப்பூரில் தெரியாருன்னு அப்படி பேசாதீங்க நேமர், நான் டப்பிங்கில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், நான் அப்படி பேசல, நான் ஃப்ளாட்டை அங்கே பேசுகிறேன், இங்கேயே பேசுங்கண்ணே அப்படிம்பாப்புல. அப்புறம் என் முன்னாடி வந்து கையை கட்டி இப்படியே பார்ப்பாப்புல, ஒன்றுமே சொல்ல மாட்டாருங்க. அவர் மூணாவது மாடி நடந்துவோம், எதுக்கே போகிறோம், வாங்கண்ணே சொல்கிறேன், அங்கே உணவு அங்கே நட்டிட்டீங்க, நீங்கள் பார்ப்பே வந்தேன், இப்போ இவர்கிட்ட என்ன பேசுகிறோம், இருங்கண்ணே சொல்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் என்ன இருந்தாலும் தெரிய போகுது. இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, இல்லைண்ணே நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்கிறாப்புல, இல்லைண்ணே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் பிரச்சனை என்ன, நீங்கள் ஒரு மோட் பண்ணி இதைத்தான் நீங்கள் பேச போகிறனால பிரச்சனை என்ன, நீங்கள் அப்படியே இருங்க, ஒரு ஃபோட்டோவை பார்க்கணும், ஒரு டஸ்ட்பினை பார்க்கணும், இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே டஸ்ட்பின் இருக்கணும். நான் இப்போ ஃபோட்டோவை பார்த்துட்டு அதை டஸ்ட்பினை பார்த்துட்டு அப்படி பார்ப்பேன்ல, நீங்கள் இதை ஒரு நிமிஷம் பாருங்கள், பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை பைங்க, இல்லையா அடிக்கடி பார்த்தானே அது மாதிரி பண்ண முடியும். நல்ல சிவம் அப்படி இல்லைன்னே பாப்பில், ஏதோ நல்ல சிவம் ஏதோ எனக்கு எதோ குடியாத்தம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஊர் பக்கத்தில். பட்டு அதுக்கான ரிசல்ட் இருக்குது, ரொம்ப ரிசல்ட் இருக்குது. லைவாக பண்ணிட்டேங்க, நீங்கள் தெரியவே இல்லை, நீங்கள் தான் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு வந்து. ஸோ அது வந்து என்னோடய கேரியரில் அது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு படம். மகாராஜாவில் ஒன் அண்ட் ஒன்லி சீன் வித் விஜய் சேதுபதி சார், த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சீன் ஆஸ் அ காம்பினேஷன், உங்களுக்கு அவர் கூட அந்த நீ நடி அந்த சீன் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தது, சின்னதாக இருந்தாலும் நச்சுன்னு இருந்தது அந்த சீன். அந்த டைமில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஏதாவது சுவாரஸ்யமாக நடந்த ஞாபகம் இல்லை? நீங்கள் அது அந்த ஒரு சீன் நம்பர்லாம் அது மினிமம் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் எடுத்தாங்க, ஃபுல் நைட் எடுத்தேன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் அதை அப்படியே ஸ்க்யூஸ் அப்படியே சுருக்கி க்யூஸ் பண்ணி தான் அந்த சீன் வந்திருக்கு. அந்த சீன் ஒரு சீன் இருக்கும், உள்ளே போகிறேன் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் கட் அப்படின்னா அடுத்த ஆங்கிள் மாறும், அப்போ வெளியே வந்துடுவோம். நான் விஜய் சேதுபதி கூட நிறையா பேசுவேன் அந்த சினிமாவில், அது இது இதுன்னு காமெடியாக சொன்னால் கரெக்டாக கண்டு சிரிப்பார். நித்திலன் தூரத்தில் இருந்து பார்ப்பாப்புல, ஐயோ சீரியஸ் சீன் எடுக்கிறமே அண்ணன் தெரியாமல் சிரிப்பு காட்டி இருக்காரேன்னு பார்ப்பல. திருப்பி போவோம்,
அப்புறம் மான்ட்ரு பார்ப்பார். அப்புறம் என்ன, இது வேணாண்ணே இந்த லெஃப்டில் போயிடலாமாம்மா. அப்படி எடுத்தது, இந்த பக்கம் நட்டியிருக்காரு, அந்த பக்கம் விஜய் சேதுபதி, டைரக்டரு, இது எப்படி வரப்போகுது, இதுதான் முக்கியமான விஷயம். ஏதோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன மாதிரியே இருக்கும். ரெடி ரெடி, வாங்க வாங்க. அப்புறம் எங்கே நின்னீங்க, எப்படி நின்னீங்க, முதல் நில்லுங்க. பயங்கர சீரியஸாக இருக்கும், ரொம்ப சீரியஸே. ஓகே, கட் அப்படின்னா தான் நான் ஏதாவது ஹியூமர் ஏதாவது பேசிட்டேன் அப்படி எது இருக்கும். அது அந்த படம் லைஃப்பில் அந்த டைரக்டருக்கு அவ்வளோ பெரிய ரிசல்ட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போது அதுக்கடுத்து இது ப்ரீ கிளைமேக்ஸ், இதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ், கரெக்டு. அதனால அது அது அவ்வளோ சீரியஸாக எடுத்தேன். எனக்கு பொறுத்தவரை காமெடி படத்தை சீரியஸாக எடுக்கணும், சீரியஸான படத்தை சிரிச்சுக்கிட்டே எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விஷயம், புரியுங்களா உங்களுக்கு. ஆனால் அவர் அவ்வளோ சீரியஸாக எடுத்தார் அந்த 6 வருஷம் 7 வருஷம் இடைவெளி அவருக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்துருக்கு. இந்த வருஷம் இருக்க எல்லா வெற்றி மேடையிலையும் அவர் இருப்பார், இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். விஜய் சேதுபதி கூட இந்த படம் வந்து 50வது படம், யாருக்குமே வெற்றி கிடையாது, ஒரு சில நடிகர்களுக்கு தான் வெற்றி, அதில் இவருக்கு வந்துருச்சு. அது பாராட்டணும், அவரெல்லாம் பாராட்டணும்னா அவரெல்லாம் எங்களை நேசிக்கிறாரு. அதில் அண்ணே வந்துருங்கண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஷூட்டிங் போயிடுவோம். 6 மணி வரைக்கும் ஷூட்டிங், 11 மணிக்கு எனக்கு கும்பகோணத்தில் ஷூட்டிங், எனக்கு 6 மணி வரைக்கும் இங்கே, 11 மணிக்கு கும்பகோணத்தில். நான் டென்ஷனாகவே இருக்கேன், விடலே விடலே விடலேன்னு. கரெக்டாக 5:30 முடிச்சு நீங்கள் போங்கன்றார் விஜய் சேதுபதி. என்னை கூப்பிட்டுட்டு வர்றாரு, டேய் கூப்பிட்றா அப்படின்னோடனே கேரவன்லேருந்து ஒரு டிரைவர் இறங்கி வரான், தூங்கிட்டு அவரோட கேரவன்லேருந்து. அவன் டிரைவர் இறங்கி வந்து கார் எடுக்கிறான், ஏய் நீ எதுக்கு ஹீரோ கேரவனில் போய் ஏறுனா. இல்லைண்ணே அவர் தானே, சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிட்டு படுத்துரு, அண்ணனை காலையில் 7 மணிக்கு கும்பகோணத்துக்கு கூப்பிட்டு போகணும், நீ முடிச்சிருந்தா திரும்ப வண்டி ஓட்ட முடியாது, நீ போய் என் கேரவனில் படுன்னு சொன்னாருமே. அப்புறம் இங்கிட்டு தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு காப்பி வாங்கி கொடுக்குறேன், காப்பி வாங்கிட்டு காசு கொடுக்குறேன், அண்ணனை கூப்பிட்டு போய் 2 நாள் நடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவர்கிட்ட காசு வாங்காதுன்னு என்கிட்ட 40,000 ரூபா கொடுத்துருக்கேங்கிறார். நீங்கள் நடிங்க, நான் நடிக்கிறேன், பாய் பாய் பாய், ஏ கொலிக்குழம்பா சிக்கனா பாய், ஏ இந்த ரசவத்திக்கடா ஹாய், ஏ இந்த வாழைப்பழம் எடுத்துக்க போயிடலாமே. சில பேர்லாம் ஒரு உயரத்தில் இருக்காங்கன்னா அவங்களோட ஹார்ட், அதை தம்பிகிட்டே நான் சொல்லியிருக்கேன், எதுக்கு தம்பி இவ்வளோ செலவழிக்கிறேன், என்ன உனக்கு செய்யாமல் யாருமே செய்ய போகிறேன் அப்படின்னு. பட் இனிமே உங்களை வந்து எப்படி காமெடியில் பார்க்கலாமா? அதான் நான் சொல்லலாம், நான் லைக் எ ஸ்ட்ரீம், லைக் எ ஸ்ட்ரீம், ரிவர் ஸ்ட்ரீம், நீங்கள் எந்த பக்கம் பள்ளம் இருக்கோ நான் போயிட்டு. ஆமாம் ஆமாம், அந்த ஸ்ட்ரீம்னு கூட சொல்லக்கூடாது, அது கூட ரிவர், அது ஒரு ஒரு ஆமாம் வாட்டர் கூட சொல்ல முடியாது, அந்த வாட்டருக்கு மேலே இருக்க செத்த உளுந்த இலை மாதிரி தான் அது, எங்கே போதும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்டாக்னெட் ஆனால் ஸ்டாக்னெட்டாக அங்கே இருக்க வேண்டியதான், இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் ஆயிடுச்சுன்னா ஃப்ளோட்டிங்காக இருக்க வேண்டும், எதாவது பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டியதான், அப்படி தான் இருக்கணும். ஒழிய நம்ம இதை தான் பண்ணும் இதை தான் பண்ணக்கூடாதுன்னா அதெல்லாம் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சாமி படத்துலேயும் நடிக்க மாட்டார். ஓகே, முருகனாவோ பரமசிவனாவோ ஈஸ்வரனாவோ தசரதனாவோ நாரதராவோ எதுவுமே நடிக்க மாட்டார், அவர் தான் லட்சிய நடிகர். ஓகே, அவங்கெல்லாம் திராவிட பாரம்பரியம், படத்தில் நடித்தாலும் சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு போய் சாமியாக நடித்தா எப்படி இருக்கும், இல்லையா 2 நாளைக்கு வாங்க 6 லட்சம் தரோம், 3 நாளைக்கு வாங்க 6 லட்சம் தரோம், 6 லட்சம்னா சாலி கிராமத்தே வாங்கலாமே அந்த காலத்தில், இல்லை நான் இது தான் அப்படி அப்படியெல்லாம் அவங்க இருந்திருக்காங்க. அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியாது, அவங்க மாதிரி இருக்கவே முடியாது, அது அவங்க காலகட்டம் வேறு நம்ம காலகட்டம் வேறு. நான் ஏதோ சொன்னேன் சிங்கிபுலி மாட்டேன்ட்டான், இதை போய் பண்ணார் என்னாச்சு அப்படின்னு, நம்ம ஒன்று பண்ணி ஒன்று நேர்ச்சி பண்ணி இது ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஒருத்தர் நல்ல கேரக்டர் கூப்பிட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க சொல்லுங்கள். ஆ, நான் 2 நாள் நடிக்க போனேன் மாயாண்டி குடும்பத்தார், என்னை அந்த டைரக்டர் என்னை ஏமாற்றி கூப்பிட்டு போனேன், 2 நாள் நடிங்கன்னு, என் ஃப்ரெண்டாவேன், 41 நாள் நடித்தேன் புரியுங்களா உங்களுக்கு. 2 வருஷம் 3 வருஷம்லாம் ஒரு படம் பண்ணோம், ஒரு இன்டர்வியூ யாராவது எனக்கு ஒரு இன்டர்வியூ கூட என்ன எடுக்க வரல புரியுங்களா உங்களுக்கு. 2 நாள் வாடா நாளைக்கு போயிடறான் நாளைக்கு போயிடறா நாளைக்கு போயிடறான்னு என்னை ஏமாற்றி சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரியே என்னை எடுக்க வச்சு, அவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுக்க வச்சு, எனக்கு வீடு வாசல் காரு இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆள் டைரக்டர் சேர்த்து விட்டார். அதனால் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, அது எந்த நேரத்தில் பூம் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் 100% இருக்கணும். உங்கள் கதைகள் உங்கள் ஜேர்னியை வந்து பார்க்கும்போது அதை பற்றி ரீட் பண்ணும்போது ஒரு ஆக்டருக்கு உங்கள் ஜேர்னி வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்குது. நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக உள்ளே வந்து டிரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா ரைட்டர் டிரெக்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க, காமெடியன் கேரக்டர் ரோல்ஸ், இப்போ வில்லனில் வந்து நிற்கிறீங்க. இதில் வந்து நிறைய நிராகரிப்பு இருந்திருக்கும், ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், ஸ்பெஷலி நீங்கள் சென்னையிலேருந்தும் கிடையாது, அண்ட் சினிமா இஸ் நாட் அன் ஈஸி ஃபீல்ட் ஃபார் எனி ஒன் டு கிராக் இல்லையா. நீங்கள் அந்த ரிஜெக்ஷன்ஸை எப்படி பார்க்குறீங்க, இன்னைக்கு அதை எப்படி டாக்கிள் பண்ணுறீங்க, இன்னைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க,
எனக்கெல்லாம் என்றைக்குமே இந்த நிராகரிப்புன்னு சொல்கிறீங்களே, அந்த நிராகரிப்பு எனக்கு எப்பயுமே இல்லை. ஃப்ரம் த பிகினிங், என் முதல் படத்துலேருந்து. ஏன்னா நான் வந்து ஃபோட்டோ கொண்டு போய் கொடுத்து, சார் நல்லா நடிப்பேன் சார் அப்படிங்களா, ஆடிஷனுக்கு போய் அப்படிலாம் இல்லை. என்னை பார்க்குற, நான் அஜித் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும், சூர்யா படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும், பாலா சாரோட நான் வேலை பார்க்கும் போதும், சுந்தர்சி சாரோட நான் வேலை பார்க்கும் போதும், என்னை நேசி என்னை என் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற அத்தனை டைரக்டரும், அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரும், அத்தனை டைரக்டரும், உன்னை பார் ஒரு நாள் நடிக்க வைக்கிற பாரு, உன்னைய பார் ஒரு கேரக்டர் இருக்குது, உனக்கு பார், உனக்கு பார் ஒன்று வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லுவாங்க. நான் தான் என்னைய பண்ணிருக்கேன், நான் தான் சொல்லியிருக்கேன். அதனால என்னைய வந்து என்னை கோச்சிக்கிறாங்கண்ணே, அந்த ரெண்டு நாள் வாங்கினேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இல்லையா, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போங்க, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படிலாம் இது வரைக்கும் யாருமே என்னை சொன்னதில்லை. என்னை அவ்வளோ நேசிப்பாங்க, நான் போய் பேப்பர் வாங்குவேன், அதை மாற்றிக்கியா இதை மாற்றிக்காமல், என்ன பணம் வரலண்ணே டப்பிங் பேசிடுங்கண்ணே, போய் பேசிடுவேன், எனக்கு காசு வரலண்ணே, சரியா? ஆமாம், மேக்ஸிமம் மேக்ஸிமம் எழுத்து பிடிச்சி பார்ப்பேன், இல்லாட்டி பாவம் என்ன சொல்கிறதுப்பா, ஓகே ஓகே ஓகேன்ட்டு போயிடுவேன். அதனால் எனக்கு இந்த நிராகரிப்புங்கிறதெல்லாம் எப்பயும் கிடையாது, இப்போயும் கிடையாது. நான் டைரக்டராக இருக்கும்போதெல்லாம் இன்றைக்கி இருக்க டைரக்டர்ஸ் பூரா அசிஸ்டன்ட் டைரக்டர். அதனால் என்னை நீங்கள் செட்டிலே பார்த்தீங்கன்னா சார்னே கூட பண்ணாங்க, அண்ணே 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 வண்டாரா அண்ணே போயிடலாமண்ணே அண்ணே ரெடிண்ணே அண்ணே இன்னொரு அரை மணி நேரம் தான், இப்படி தான் சொல்லுவாங்க. இல்லையா, என்னை பொறுத்தளவில் மற்றவங்கிட்ட நான் பார்க்கையில் நிறைய பேர் நிராகரிப்பாங்க, அவன் அப்போ பண்ண போகிறேன், ஏன்டா விடுறா என்னடா, ஏன்னா நம்ம டைரக்டர் ஆகி ஆக்டிஸ்ட் ஆகிட்டோம். அதனால் இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாத ஆளை வச்சு டைரக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டைரக்ட் பண்ணவங்கள அந்த ஹீரோ கூடலாம் இப்போ நிறைய பேர் இருக்கா, அவர் கூட போய் ஃபோட்டோவே எடுக்க முடியாது. நம்ம அப்பயே 98 99 2003 வச்சு எடுத்துட்டோம், புரியுங்களா உங்களுக்கு? அவங்கள கூப்பிட்டு போய் ஃபிலிம் ஃபேர் வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்களுக்காக வேலை பார்த்து அவங்களுக்கு டெல்லிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம், போங்க போய் போய் டெல்லியில் போய் அவார்டு வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு இருக்கோம், புரியுங்களா? அவ்வளோ தூரம் உழைச்சிருக்கோம். சரி, நம்மளை பற்றி என்னென்னா, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேஜுங்க, அங்கே போய் சொல்கிறார் சூர்யா எனக்கு சிங்கப்பள்ளி சொல்லிக் கொடுக்காருன்னு, அவசியமா சொல்லுங்கள். ஏவிஎம்க்குள்ளே இழுத்துட்டு போகிறாருங்க, நீங்கள் எழுதுங்க நான் நடிக்கிறேன்னு பேரலாம் எனக்கு, ஏன் நைட்டு என் ரூமுக்கு வரல, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு பிதாமகனில் சொல்கிறாருங்க. என் மனைவியை கூட பார்க்கல, என் குழந்தைய கூட பார்க்கல, அவர் கூட நான் 100 நாள் இருந்தேன், நான் நல்ல கதை எழுதியெல்லாம் சூர்யா எனக்கு வாய்ப்பெல்லாம் தரல, சிங்கப்புள்ளிக்கு நான் படம் பண்ணணும், சிங்கப்புள்ளி டைரக்ஷன் பண்ணால் நான் நடிக்கணும்னு அவர் நினைச்சாருங்க. நீங்கள் நம்புவீங்களா? கதை கதை என்ன கதை, சீக்கிரம் ஒரு கதை பண்ணுங்க பண்ணுவோங்க. இல்லை கதை எங்க நல்ல கதையை சொன்னா தான் படம் பண்ணுன்னு சொன்னார், அதில் சீக்கிரம் சொல்லுங்கள், நல்ல நாளில் போயிடலாம் அப்படிங்கிறாரு. அதனால தான் அவங்க வந்து பெருசாக இருக்கணும், உயரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 7-8 ஃபிலிம்ஸ் அஸ் அ ரைட்டர் டிரெக்டர். இல்லை, நான் ஒரு 6 படம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு அண்ட் டைலாக் ரைட்டரு, அஜித்தை வச்சு ஒரு படம், சூர்யா வச்சு ஒரு படம், மாயாவி ரெட்டு, மாயாவி ரெட்டு, அப்புறமேல ஒரு 7 படம் கதை வசனம் எழுதியிருக்கேன், கரெக்டு, அப்புறம் 3 படம் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கேன், அப்புறம் தனியாக டைலாக் எழுதியிருக்கேன், இவ்வளோ ஆக்ட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம கேரியரில் கடவுள் ஏதாவது காசு கொடுத்தாருனா ப்ரொடியூசர் ஆக வேண்டியதான். அதுதான் நான் கேட்க வரேன். ஸோ இப்போ வந்து சூரி சார் இவ்வளோ நீங்கள் பண்ணிட்டீங்க, ரைட்டர் டிரெக்டர் அப்புறம் ஆக்ட் பண்ணியாச்சு, இப்போது சூரி சார் வந்து ஒரு காமெடியன் டூ வந்து ஹீரோவாக ஆயிட்டார். இப்போது சிங்கம்புள்ளி அவர்களை எங்கே நாங்கள் வந்து வில்லனாக பார்க்கலாமா, இனிமே காமெடியன் டு வில்லனாக பார்க்கலாமா? ஏன்னா உங்களை வந்து நாங்கள் அயலியில் பார்த்தோம், ஒரு லைட் கிரே ஷேடில் நாங்கள் பார்த்தோம், ஆனால் இதில் ஃபுல்லாக நெகட்டிவாக பார்த்துட்டோம். அதில் ஹியூமர் இருக்கும், அதெல்லாம் அதில் அதுலேயே நான் நிறையா தெரியும். அந்த இதுலேயே வந்து முத்துக்குமாருங்கிறவர் நான் எது பேசினாலும், அயலியில் வெப்சீரிஸில் நான் எது பேசினாலும் வேணாம் பார்க்கல, ஏன் வேணாம், என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்பேன். இல்லைண்ணே, இது நாங்கள் 4th வெர்ஷனில் எழுதி வேணாம்னு சொல்லிட்டோம். 4th வெர்ஷனா? அப்போ இது 8th வெர்ஷன், இது 11th வெர்ஷனா? இப்போ எழுத ஆரம்பிச்சிங்க, சென்னையில் முதல் வெள்ளம் வந்துச்சுல்ல, அப்போருந்து வெர்ஷன் எழுதிக்கிட்டே இருக்காரு. நான் எது சொன்னாலும் 3rd வெர்ஷனில் வந்துருச்சும்பாரு. ஸோ அது எல்லாத்தையும் எழுதி பார்த்தாச்சுனே வேணாம் பாபுல, ஆனால் இருந்தாலும் நம்ம விடுறதில்ல, நீ இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அவனை ஏன் உனக்கு, அவனை ஏன் அவன் வீட்டுலேயே பொண்ணை கட்டணுங்கிற, அவன் வீட்டு பொண்ணு தான் அழகா, அதுதான் பிடிச்சிருக்கா, இது எனக்கு பிடிக்கலப்பா அப்படிமே, அதுதான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு அங்கே இருக்குது, அதை பிடிச்சிருக்கா, இது எனக்கு பிடிக்கலப்பா, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணு கேட்க வரையில் அவன் தலை தொங்குச்சு எனக்கு பிடிச்சிருக்கு, ஓ அவன் தலை தொங்குனது உனக்கு பிடிச்சிருக்கு, நீ இப்படி பேசுகிறே இது எனக்கு பிடிக்கலப்பாமே, இதெல்லாம் போராடி பேசுனது. இது ஹியூமர் வச்சுக்கிறோமே 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 அன்றில், ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. நெத்திலன் ஆமாம் இருங்க, இனி
சிரிப்பு வருதுனே அப்படிம்பாப்புல. சரி ஓகே, நம்ம போனால் ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்றுனா 120 பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிடும், அந்த டோட்டல் டீமுக்கு ஆகிடும். அவர் வந்து பேச மாட்டாரா, அவர் கோமம் உட்காந்துருக்காரு, வேறு என்ன பேச மாட்டாரா, அப்போ யூனிட்லாம் என்ன இருக்கான், இவங்க பேசிட்டு வரட்டோம்னு காப்பி குடிக்க போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறது நம்ம எடுத்துக்கலாம், டைரக்டர் நினைப்பார். அப்போ ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன், நான் வேணா பேசுகிறேன் அவர்கிட்ட வருவார். அப்புறம் இன்னொரு குவாலிட்டி சேர்ந்து ஒத்துக்கிட்டான சார் வந்தீங்க அப்படிம்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அது போயிடும், அங்கே ஒரு ஒரு அன்பான ஒரு சூழல் போயிடும். புரியுதுங்களா? நீங்கள் 50வது படம் எவ்வளவு சம்பளம் வாங்குறார் விஜய் சேதுபதி? 2 செட்டங்க படத்தில் 2 செட்டை, வேட்டியை நான் பார்க்கல, 2 செட்டை, நட்டிக்கு 2 செட்டை, அனுராக் கஷ்யப்புக்கு 4-5 இருக்கும். ஒரு காஷ்மீரில் பாட்டு இல்லை, நார்வேல பாட்டு இல்லை, பெல்ஜியத்தில் இல்லை, கனடாவில் இல்லை, டொரண்டோவில் இல்லை, லவ் சாங்கே கிடையாது, மோண்டேஜஸ் இல்லை. இருக்கிற சினிமாவில் என்ன இருக்குமோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் பண்ணையில் நம்ம அங்கே எதுவும் பேசக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம உடல் உழைப்பு, நம்ம போய் காஸ்ட்யூமை போட்டு நித்தில் எனக்கு என்ன செய்யணும், இந்த மகாராஜாவுக்கு என்ன செய்யணும், என் தம்பி விஜய் சேதுபதிக்கு என்ன செய்யணும், அதுதான். இப்போ நீங்கள் சூரியை சொல்கிறீங்க, அது தம்பி சூரியோட உழைப்பு வேறு. சூரியை வந்து நான் கண்ணன் ஒருவான்னு ஒரு படம் கதைவசனம் எழுதுனேன், டைரக்டர் சுந்தர்சி சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது நான் அந்த படத்தில் கோ டைரக்டர் எழுதுனேன். அப்போ வந்து டெக்னீஷியனாக சூரிய வர்றாரு, அப்போ எனக்கு மதுரங்கிறான், நானும் மதுரங்கிறேன், பேசுகிறோம், வாயாண்டி போய் கவுண்டமணி கூட நடிக்க வைக்கிறேன். மணி என்ன கேட்குறது யாருன்னு, நான் நல்லா நடிப்பேன் டைரக்டர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன், நம்ம டெக்னீஷியனு, என் போய் சூரிய நடிக்கிறாங்க, நடிக்க சொல்லு, ஏன் பேசியாப்பா, நான் பேசுகிறேன், ஒரே ஷேரில் பேசு, ரொம்ப தேங்க்ஸு, எல்லா இன்டர்வியூ சொல்கிறாப்புல, அது எனக்கு பெருமையாக இருக்குது. தம்பிக்கு ஒரு வயசு இருக்குது, தம்பி ஒரு படம் பண்ணுறாரு, அவர் நேஷனல் அவார்டு வின்னர் வெற்றிமாறன் கூப்பிட்டு போய் விடுதலைன்னு ஒன்று பண்ண பார்ட் 1 அவர் ஒரு 1.5 வருஷம் மோல்டு பண்ணுறாரு. அந்த 1.5 வருஷம் சூரிய எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 20 படம் ஒரு நாள், 20 படம் ஒரு படத்து, ஒரு படத்துக்கு 20-20 டேஸ் கொடுப்பார், அதில் எவ்வளோ சம்பளம், 1.5 வருஷம். நான் உதயநிதி சாரோட ஒரு சைக்கோ படம் பண்ணேன், அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சூரிய விஷயம் வந்துச்சு, சூரி சூரிய நீங்களும் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு உதயநிதி சார்கிட்ட நான் பேசினேன். ஆமாம் புள்ளியண்ணே, எனக்கு சூரிய பார்த்தா அவ்வளோ வருத்தமாக இருக்கும், ஏன் இல்லை நான் சாப்பிடுவேன், சோறு சாப்பிடுவேன், அதான் பிரியாணி சாப்பிடுவேன், சூரிய என்னவே பார்ப்பாப்புல, ஏன் நீ சாப்பிடுன்னு, நான் 6-பேக் வைக்கிறேன்ல, நான் எப்படி சாப்பிடணும், ஒரு 7 மாதம் அந்தாலும் சோறே பார்க்கல. ஸோ அந்த டெடிக்கேஷனுக்கு இந்த சினிமா ஒரு உயரம் கொடுத்துரு, அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ காமெடியனாக இருக்கக்கூட இந்த படம் கிட்டு, அந்த படம் கிட்டு, இந்த படம் கிட்டு, 9வது ஒரு படம் வரும் இந்த வெள்ளிக்கிழமை, ஃப்ளாப் ஆகலாம், அடுத்த வெள்ளிக்கிழமை கிட்ட ஆகும், அதனால் நோ ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் ஒன்றுமே இருக்கா நம்மளுக்கு. நீங்கள் இப்போ ஒரு வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, விடுதலைக்கு அப்புறம் கருடன், கருடனுக்கு அப்புறம் என்ன செய்யறது, குருவியா இல்லை என்ன, என்ன என்ன வைக்கிறது, அதுக்கு என்ன கதை, அது யாரை வச்சு ஷூட் பண்ணுறது, என்ன காம்பினேஷன், அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும், இதே வெற்றியை கொடுக்கணும், சூரிய படம்னா வாங்கணும்னு அவர் நிறைய பிரச்சனைகள் இருக்கார். அவரை அந்த டெக்னீஷியன்ஸாக, அவர் கதையாசிரியராக எல்லோரும் சேர்ந்து அவரை சப்போர்ட் பண்ணி அந்த நிலையிலே அவர் வச்சுக்கிறதுக்காக இருக்கும். ஸோ அவருக்கான உயரம் அவர் உழைச்சிருக்காரு. தம்பிக்கு இதை விட நிறையா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ நீங்கள் டிரெக்டராக ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள், நம்ம படம் எடுத்துக்கோ. இல்லை இருக்க ஸ்கிரிப்டாக ஒரு 2-3 பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள். அது குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கிரிப்டாக, ஒரு 3D ஒரு ஃபிலிம் மாதிரி, கொஞ்சம் டிஸ்னியோடு சேர்ந்து பண்ணலாங்கிற மாதிரிலாம் மெயில்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு டீம் வேலை பார்த்துட்ருக்காங்க, பார்ப்போம் இந்த 2024 ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ நம்ம வந்த வேலை சென்னைக்கு டைரக்ஷன் பண்ணந்தான் வந்தோம். நான் அங்கேருந்து வரும்போது என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க, என்ன மெட்ராஸில் வீடு வாங்கிட்டேன்மா, இப்போ எல்லாம் வாங்கியாச்சு, ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி கேட்பேன், சென்னையில் வீடு வாங்கிட்டா டேரக்டராக, சென்னையில் வீடு வாங்கிட்டா நடிகரான், நான் என்ன சொன்னேன் அவங்கள்ட்ட, சென்னைக்கு போகிறேன் டைரக்ட் பண்ண போகிறேன் தானே சொன்னேன், போனனா பண்ணனா பார்த்தியா பாராட்டினியா, போயிட்டே இரு, நான் போனேன் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் சென்னைக்கு போய் வீட்டு வாங்க போகிறேன். ஸோ நான் சென்னைக்கு ஏன் வந்தேன், டைரக்ஷன் பண்ணணும்னு வந்தேன். அந்த 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 ட்ரீம் எனக்குள்ளே எப்பயுமே இருக்கும். ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் கூட நான் படம் எடுக்கிறாங்க, ஏதாவது படம் ரிலீஸ் இல்லை, இதெல்லாம் என்ன படம் அப்படின்ட்டே இருப்போம். அப்போ நம்மகிட்ட ஒரு பெட்டராக ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு இவ்வளோ படங்கள் பண்ணிட்டேன், வாரத்துக்கு 2 டைரக்டர் பார்க்குறேன், வாரத்துக்கு 2 கேமரா ஆகும், எத்தனையோ லொக்கேஷன் போயிருக்கேன், எவ்வளோ ஆர்டிஸ்டோட நடிக்கிறேன், இவ்வளோ பண்ணிவிட்டு இன்னி அடுத்து நான் பண்ண போகிறது நான் செஞ்சாக கூடாது, சொதப்பிடக்கூடாது,
என்ன இவ்வளோ பெரிய ஆள் இப்படி எடுத்து வச்சுருக்கான்னு சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெடி பண்ணிட்டேன். நான் நினைக்கிறது மட்டுமே நல்லாயிருக்கு. நான் ரெடி பண்ணல. நான் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர் ரைட்ரு ஜெயமோகன் சாரோட சேர்ந்து அந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எல்லாம் எழுதுறதெல்லாம் நல்லா தெரியும், வேணாங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என் பக்கத்தில் ஒருத்தர், இல்லை இது நல்லாயிருக்கு, இல்லை இல்லை இது வேணாம், இது பிடிச்சிருக்கு, இதை வச்சுக்க, இதை சேர்த்துக்கன்னு ஒருத்தர் வேணும். ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் மாதிரி. ஆ, அதாவது எல்லாருக்கும் வேணும் அது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஜுராசிக் பார்க்கோட டைரக்டர் வந்து ஸ்டீபன் ஸ்பீல்பர்க். ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் வந்து ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்குக்கும் ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற அந்த புக்குக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஒரு புக்கு. அந்த புக்கு எழுதுனது மைக்கேல் காரிங்டன் ஒருத்தர். அந்த மைக்கேல் காரிங்டனோட புக்கை பெரிய பேனர்ஸ் அமெரிக்காவில் இருக்க பெரிய ஃபிலிம் மேக்கர் பேனர்ஸ் வாங்கி படிக்கிறாங்க. அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எழுதுனவரை டைரக்ட் பண்ண விடலை. அதை எடுத்துகிட்டு போய் ஸ்பீல்பர்க்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க. அவர் சொல்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், வாட் இஸ் ஜுராசிக் பார்க். என்ன இல்லை சார், இது ஒரு கொசு இருக்குது சார், அதை குடிச்சு சார், அது இது குத்திருச்சு சார், அதை போயிடுச்சு சார், வேக்ஸில் மூடிடுச்சு சார், அதை சுரங்க வந்து ஒன்றும் போது எடுத்தாங்க சார், அதை எடுத்து முதலையோட டிஎன்ஏல விட்டாங்க சார், அது ஒரு முட்டை வரும் சார், அது சார், இதில் இத்தனை டைப்ஸ் இருக்கா, இது மனுஷனை கிடைக்கும் சார், மனுஷனை கிடைக்காது, காய்கறி கிடைக்குன்னா ஓஹோ, அப்புறம் எடுக்கிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி இருக்க பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல கதை இருக்குது, சொல்லுங்கள் அப்படியா, எங்கே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்கள் அப்படியா, எங்கள் டைலாக் எழுதுங்க அப்படியா, இவர் எழுதுங்க நல்லா இல்லை, அவர் எழுதி சொல்லுங்கள் அப்படியா, இதை இதை மிக்ஸ் பண்ணி அதை இட்டுவாங்க அப்படியா, எங்கே ஷூட் பண்ணலாம், அங்கே ஷூட் பண்ணலாம், அங்கேயா இட்டுவாங்க போட்டா அப்படியா, இந்த போட்டோ எடுங்க, இதை நைட்டாக பேட்டில் எடுத்தா, அது ஒரு போட்டோ எடுத்து காட்டுங்க, இந்த ஒரு க்ளோஸ் வைங்க, இப்படி வைங்கலாம் சொல்கிறதில்ல, க்ளோஸ் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னா, ஏழு க்ளோஸ் எடுத்து அவர்கிட்ட காட்டுறாங்க, ஒரு க்ளோஸ் இங்கே எடுத்து இங்கே எடுத்து இங்கே எடுத்து இங்கே எடுத்து, இது நல்லாயிருக்கே. இப்போ நம்ம ஆர்வ கலாரில் இங்கே வையா கேமரா வம்போம், புரியுதுங்களா உங்களுக்கு, நம்மளுக்கு அறிவு இருக்குங்கிற மாதிரி இங்கே வை, நான் சொல்கிற நீ கேள் அப்படின்னு வைக்கிறோம், அது நல்லா இருக்காது. இந்த பொண்ணு ஒரு உங்களவே நாலு ஆங்கிள் எடுங்க அப்படின்னா, நாளையும் நான் பார்த்துட்டு, ஆ இது நல்லா இருக்கே, எப்படி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். சூஸிங், க்ரியேட்டிங்கை விட சூஸிங், விச் ஒன் இஸ் பெஸ்ட், சூஸிங் வைஸ்லி அப்படிங்கிறோம். அதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ இருக்க சினிமாவுக்கு அதான் வேணும். இப்போ நம்ம எழுதுறது வந்திருக்கும் படம், படமாக வந்து புத்தகம் வந்துடும், புத்தகம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடும். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சூஸ் பண்ணி ஒரு படத்தை நல்லா தான் எடுத்துருக்கோம். அதான் இப்போ என்ன, சூரிக்கே அந்த படம் வந்தாலும் கூட அதில் என்ன கெட்டப்பில் வரலாம், விடுதலைக்கும் இதுக்கு என்ன சேஞ்ச் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுப்பார். இப்போ அந்த படம் கரெக்டன் படமெல்லாம், கனி வீடாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள் சித்தப்பா வீடு தான், எங்கள் ஊரில் எடுத்த படம். நம்ம எனக்கே ஃபோன் பண்ணோம், அண்ணே மாமா வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், சித்தப்பா வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படிம்பா. அது அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் எல்லாத்தையும் பெரியவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் என்னோட இட் ஆல்சோ ஷோஸ் நீங்கள் எவ்வளோ ஓப்பனாக இருக்கீங்க வித் த மைண்ட் அண்ட் யோர் ஆப்ஸ். ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் நடுவில் வரத்துக்கு சான்ஸே இல்லைங்கிறது. இல்லை இப்போ இப்போ இல்லை இல்லைப்பா, இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நடிக்க போகிறீங்க, இது வில்லனாக நடிக்க போகிறீங்களா, இதுக்கப்புறம் இதேமாதிரி ஹியூமர்லாம் எப்போ பண்ண போகிறீங்க. இப்போ இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் 6-7 படம் பண்ணியிருக்கேன். இப்போ வரும்போதெல்லாம் அடுத்து இந்த ஹியூமராக தான் வரும். இனிமேல் நான் வரும்போது இல்லை இல்லை நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, அதே மாதிரி வாங்க, இல்லை அதை கூட பெட்டராக வாங்க அப்படின்லாம் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். சின்ன படம் பெரிய படமெல்லாம் பார்க்க மாட்டேன். 2 நாள் வேலை பார்க்கணும், 20 நாள் வேலை பார்க்கணும்லாம் பார்க்க மாட்டேன். அஸ் அன் நடிகர் அவன் ஒரு வார்த்தை என்னை சொல்லிடக்கூடாது, எங்கள் படத்துலலாம் நீங்கள் நடிப்பீங்களா, நாங்கள் கொடுக்குற படத்தெல்லாம் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்லாம் அவன் சொல்லிட்டான்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவனும் அந்த கேமரா கொண்டு வரான், வரான், அவங்க பொங்கல் போட்டானா உப்மா போட போகிறான், இப்போ உப்மா போட்டானா அவன் இட்லி போட போகிறான். அதை சாப்பிட்டுட்டு அஸ் அ ஆக்டராக அவனுக்கு என்ன மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு வந்துடும். ஏ படமில் உன் படமில் கதை அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். இப்படி வச்சுங்க, அதை வச்சுக்கோங்க, இதை கேட்டுக்கோங்க, இதை தெரியாதுங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணுங்கள், பேப்பர்லேயே வெற்றியை பார்த்துட்டு ஷூட்டிங் போங்க, படம் எடுத்துகிட்டு வெற்றியை பார்க்காதே, பேப்பர்லேயே வெற்றியை பார்த்துட்டு போயிடுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். அதனாலேயே யாரையும் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன். இவங்களோட நடிக்கணும், அவங்களாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட நடிப்பேன். ஏன்டா அவங்களோட நடிக்கிறேன்னு என்னை யாரும் கேட்டாங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்.
நான் ஆக்ட் பண்ணுறதில் இவர் வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். என் கூட ஆக்ட் பண்ணுற இவர் வேணாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன். நான் அவரை வேணாம்னு சொன்னால் என்னைய வேணாம்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் வருவான். நான் கேட்பேன், அந்த ஆர்டிஸ்ட் யார் போட்டிருக்கீங்க? ஆமாம் சார், ஒருத்தர் வர்றாரு. அப்படியா, காமிங்க. இது ஓகே சார், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே சார. அந்த ஆர்ட் யார் போடுறதுன்னு தெரியல, யாராக இருந்தால் சொல்லுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். கரெக்டாக அவங்கள போட்டிருக்கானு அவங்கள தூங்க, இவெல்லாம் பிடிக்காது, இவெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா அவங்க ஃபேமிலி சஃபர் ஆகிடும், அவன் ஃப்யூச்சர் சஃபர் ஆகிடும். அண்ணன்ட்ட நடிக்க போனேன், க்ளோஸ்அப்பில் அங்கே நிற்கக்கூடாதுன்னு பற்றி விட்டார். நான் அவருக்கு என்னங்க செஞ்சேன் அப்படிம்பாங்க. அந்த 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 மாதிரியான பாவம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது கர்மாவில் வந்து வேறு மாதிரி முடியும். அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும், இதுதான் நடிப்பாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் அவ்வளோ. பட் நீங்கள் சொன்ன மாதிரி தேனியில் நீங்கள் பிறந்து வளர்ந்து இன்ஜினியரிங் படித்து முடிச்சு அதுக்கப்புறமா ஓகே நான் சென்னைக்கு போகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் நான் டிரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் யோசனை, அந்த ட்ராக் எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எங்கேருந்து தோணுச்சு, சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் எங்கேருந்து சார் வந்தது? ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சின்ன வயசுலேயே படம் பார்த்து நிறைய படம் பார்ப்பேன். ஆ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஃபுல்லாக போய் படம் பார்ப்பேன், பாட்டு புத்தகம் வாங்கி அந்த பாட்டுலாம் பல்லவி சரணம்லாம் மனப்பாடம் பண்ணுவேன். அந்த பாட்டு புத்தகத்தில் நானே எழுதின மாதிரி, நான் வைரமுத்து பாட்டை முன்னாடி எழுதி நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு நானே எழுதின மாதிரி அனுப்புவேன். அந்த பிள்ளை நாளைக்கு இது வந்து அவர் எழுதினதை ஏன் இப்படி போய் சொல்கிறேன்னு அந்த பிள்ளை கோச்சுட்டு ஒரு வாரம் இருக்கும். ஒரே படத்தை வந்து 10 தடவை 5 தடவை பார்ப்பேன். ரஜினி படம்லாம் அப்படி பார்ப்பேன். எல்லா படங்களும் பார்ப்பேன், செகண்ட் ஷோ தான் போவேன். நாளைக்கு எக்ஸாம்னா கூட ஃபுல்லாக படிச்சுட்டு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாமுக்கே போவேன். எங்கள் அம்மாவே படம் போயிட்டு படத்துக்கு போயிட்டு வாடா, அதுக்கு புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காம்பாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு எந்த ஹெல்ப் பெருசாக செஞ்சாலும் எங்கள் அம்மா காசு கொடுக்கும். அதனால் நானே வீட்டில் மாவாட்டுவேன். மாவாட்டி முடித்தோன்னே எங்கள் அம்மா 50 ரூபா 60 ரூபா கொடுக்கும். அப்போ போயிட்டு ஓடி போய் படம் பார்ப்பேன். அப்புறம் திருப்பி அம்மா திருப்பி 50 ரூபா கொடு அப்படின்னேன். ஏன்டானு, இல்லை ஓப்பனிங் சாங் இளையராஜா பாட்டு வருது அது மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் உடனே திருப்பி எங்கள் அம்மா அரிசி ஊற போட்டுரும். அப்புறம் அப்படி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருங்க, அவன் அப்பயே ஒரு 80 கிலோ 90 கிலோ இருக்கும். அவனுக்கு வந்து தேனிக்கு சினிமா போகணும், அவன் சைக்கிள் ஓட்டி போக முடியாது. ஆனால் அவனை வச்சு சைக்கிளை ஓட்டிட்டு நான் 12 கிலோமீட்டர் போனேன்னா அவன் எனக்காக டிக்கெட் எடுப்பான். இப்போ அவனை வச்சுட்டு நான் ஓட்டணும், ஓட்டிட்டு போய் விட்டேன்னா அவன் எனக்கு 2 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து என்னை படத்துக்கு கூட்டு போவான். அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு அவன் வீட்டில் அவங்க சைக்கிள் நான் வரேன்டா அப்படின்ட்டு அப்படியே வருவேன். இப்படி ரஜினி பார்த்து இப்படி பார்த்த படங்கள்லாம் இருக்கும். நான் டயர்டாகாமல் ஓட்டணும், ஏ கொஞ்ச நேரம் நடந்து வாடா, ஏ ஏற்ற மறுக்கடா, கொஞ்சம் இறங்கிக்கடான்னா சொல்லக்கூடாது. சொன்னால் அவன் டிக்கெட் எடுக்க மாட்டான். அப்படியே போவேன், காட்டு வழி போகிற பொண்ணு கபலா படம் அவள் போவேன். அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேசித்தோம். அதனால் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங்லேருந்து எனக்கு வந்து 100 ரூபா கூட நான் சம்பாதிக்கல. ஒரு ரிசார்ட்டில் கொண்டு வந்து அசிஸ்டன்ஸாக கொடைக்கானலில் ரிசார்ட்டில் இருக்க கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, கொஞ்சம் போய் பாருங்கள், அங்கே போய் நில்லுங்க. நீங்கள் சிவில் இன்ஜினியர் பார்க்கறது, நாங்கள் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியல. எங்கேயாவது சினிமா போஸ்டர் பார்த்தோம்னா மாயாவியில் எழுதியிருப்பேன்ல, நான் போஸ்டரே 3 மணி நேரம் பார்ப்பேன். சிம்ரான் போஸ்டரே நான் 3 மணி நேரம் பார்ப்பேங்கிற மாதிரி அப்படியே பார்ப்பேன். ஆ, என் பக்கத்தில் இன்னொருத்தன் பார்த்தான், அந்த குலை பகாவளின்னு படிக்க தெரியாது அவனுக்கு, கூ 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 கூலே நிற்பான். என்னடா இப்படிலாம் இருக்காங்க, இது குலை பகாவளிடா, இது 2 ஃபார் மெயில்டா, 2 ஃபார்னா சூறாவளிடா, இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நிறையா. அப்படியே இழுத்துட்டு வந்துருச்சு அது. இப்போ இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்ம எந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினச்சோம் அது வந்துட்டோம். சரிங்க, நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் இனிமேல் வரப்போகுது. அண்ட் அது டிரெக்ஷன் ஆகட்டும், அந்த டிஸ்னியோட அனவுன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வில்லனாக பண்ணுமா, காமெடினாக பண்ணுமா, ஹீரோவாக பண்ணுமா, எல்லாத்துக்குமே ஆஸ் ஆடியன்ஸ் நாங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஓகே, திஸ் கான்வர்சேஷன் வாஸ் சோ ஹோல்சம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். உங்கள் ஜேர்னி எல்லாம் கொஞ்சம் எங்கள் கூட ஷேர் பண்ணது. தேங்க்யூ. இதை பார்க்குற அனைவரும் மகாராஜா படத்தை தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இன்னொரு 4-5 ப்ரொடியூசர் படம் எடுப்பாங்க. அந்த டீமில் மொத்தம் 120 பேர், 140 பேர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மகாராஜா. தேங்க்ஸ். பேட் ராபிட், இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஆடியோ வேரபிள் பிராண்ட், ஸ்டார்டிங் அட் 999.